smileytrips.com, the domestic and international tour expert. Download smileytrips.com app for all your travel needs. மூட்டைகளை முள்புதருக்குள் இழுத்துச் செல்வது என்பது சாதாரண காரியம் அல்ல. அந்த சாதாரண காரியம் அல்லாத அந்த விடயத்தை கூட சாதாரணமாக்கிய மனிதன் தான் வீரப்பனாரிடம் அவர்களிடம் கேட்டபோது சிரித்தார். கருப்பு கேட்கறத செஞ்சு விடுங்கப்பா, ஏப்பா அப்படி பண்றீங்க அப்படின்னு சொன்னார். இரண்டு முறை அவன் பெண்கள் சகவாசத்தில் பிழை செய்திருப்பதாக எல்லோரும் பேசிக்கொள்வார்கள். குறிப்பாக படையாக்கப்படுகிற போது இது போன்ற தவறுகள் செய்தால் இயக்கம் தண்டனை கொடுத்துவிடும். அந்த தண்டனை என்னவென்று உங்களுக்கு தெரியும். அந்த தண்டனையிலிருந்து எவரும் தப்பித்து விட முடியாது என்றெல்லாம் நாம் கதைத்து பேசி கொண்டிருந்தோம். இவ்வாறு வீரப்பனார் நாங்கள் கிளம்புகிற போது ஒரு சொல்லாடலை பயன்படுத்தினார். ஏப்பா, ஒரே ஒரு தோட்டா மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்தணும். ரெண்டாவது தோட்டா பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஆபத்து வந்துருச்சுன்னு நாங்கள் நினச்சி இருக்கிற இடத்த நாங்கள் விட்டுட்டு வேற இடம் இடம் மாறிடுவோம், நீங்கள் தடுமாறிடுவீங்க. அந்த இடத்தில் போனவன் வரவில்லை, நிச்சயமாக செத்து விட்டான். வீரப்பனார் நம்ம என்ன நினைப்பார்? ஒருவேளை நாமளே சுட்டு கொன்று விட்டோம் என்று நினைத்தால் நம்மளை சுட்டு விடுவார்களே என்கிற மனப்பயமும் எனக்கு தோன்றியது. வீரப்பனார் அவர்கள் அந்த பையை பார்த்ததும் இது என்ன என்று என்னிடத்தில் கேட்டார். ராத்திரி மேக்கே ரங்கசாமி ஏதோ ஐயாவோட தோப்புக்கு போனானா, அங்கே கொடுத்தாங்களாம் அதை வாங்கிட்டு வந்தான் என்று ராத்திரி ஒரு ஈடுச்சத்தம் கேட்டதை என்ன சுட்டிங்க என்று கேட்டார். அதை அப்படியே வீரப்பனாரிடம் வந்து நான் சொன்னேன். உடனடியாக அவருக்கு சந்தேகம் வந்தது. உடனடியாக சேத்துக்குடியாரை கூப்பிட்டார். இந்த பைய காட்டை விட்டு வெளியில் போயிருக்காங்கண்டா, ஏதாவது தப்பு தான் பண்ணியிருந்தானா, ஏகப்படி நடவடிக்கை எடுக்கணும். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்கள் வீரப்பன் அவர்களோட தொடர்ந்து பயணிச்சுட்டு இருந்தீங்க, உங்களுக்கு நிறைய அனுபவங்கள்லாம் இருந்திருக்கும். அதில் குறிப்பிட்ட அனுபவமாக மேக்கியம் ரங்கசாமி இருக்கார் இல்லையா, அவர் உங்களோட ஃப்ரெண்டு, அவர் வந்து வீரப்பன் கையால் கொல்லப்பட்டார். இந்த விஷயம் நடக்கும்போது நீங்கள் கூட இருந்தீங்களா? என்ன மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்தது, எதனால் அந்த கொலை நடந்தது, இந்த விஷயங்களை பற்றி நீங்கள் கிட்ட பகிர்ந்துக்கோங்க சார். பல வலையொலித்தளங்களில் நானும் வீரப்பனாருடன் இருந்த காலகட்டத்தில் பல்வேறு சம்பவங்கள் நடைபெற்றாலும் கூட மேக்கியம் ரங்கசாமி மறக்க முடியாத நண்பன். ஏனென்றால் மரியாதைக்குரிய பேவி வீரப்பன் அவர்கள் தமது அணியிலிருந்து பிரிந்து போய் ஒரு நட்பாசைக்காக, கூடா நட்புக்காக கந்தவேலியுடன் சிக்கி சுட்டு கொல்லப்பட்டதற்கு பிறகு பேவி வீரப்பன் இருந்த பொறுப்பில் மேக்கியம் ரங்கசாமி வருகிறார். காடுகளுக்குள்ள எப்போதுமே சமையல் பாத்திரங்களை அள்ளி கொண்டு செல்வது என்பது மிகுந்த சிரமமான காரியம். ஏனென்றால் அனைத்து பாத்திரங்களையும் ஒரு மூட்டையில் கட்டி அதை தோளில் தூக்கி கொண்டு போவது என்பது சாதாரணமான விடயமல்ல. இரண்டு பக்கங்களும் முள்புதருக்குள் நுழைந்து போகிற போது அந்த பெரிய மூட்டை முள்புதர்களில் சிக்கி சின்னா பின்னமாகிற சம்பவம் இன்னும் கண்முன்னால் விரிந்து கிடக்கிறது. ஏனென்றால் காடுகளில் தடங்களில் பார்த்து நாங்கள் நடப்பதில்லை. ஏனென்றால் அங்கே பல்வேறு தடங்கள் இருக்கிறது. யானை தடம் என்று சொல்லுவார்கள், மூங்கில் தடம் என்று சொல்லுவார்கள், காவல்துறை தடம் என்று சொல்லுவார்கள். இப்படி பல்வேறு வகையான தடங்களில் நாங்கள் பயணிப்பது இல்லை. புதிதாக ஒரு தடங்களை நாங்களே ஆரம்பிப்போம். ஏனென்றால் இது போன்ற யானை தடமாக இருக்கட்டும், மூங்கில் தடமாக இருக்கட்டும், ஆட்கள் தடமாக இருக்கட்டும், அந்த தடங்களில் நாம் நடந்து போகிற போது காலடி தடங்கள் மண்ணிலே படும். அந்த தடங்களை வைத்து காவல்துறை நாம் எங்கு இருக்கிறோம் என்பதை வியூகம் அமைத்து நெருங்கி விடுவார்கள் என்பதற்காகவே நாங்கள் அந்த பாதைகளில் அதிகமாக செல்வதில்லை. எப்பொழுதாவது நடப்பது உண்டு, அது இரவு நேரங்களில் மட்டுமே. அப்படி நடந்து செல்லுகிற போது அந்த மூட்டைகளை முள்புதருக்குள் இழுத்துச் செல்வது என்பது சாதாரண காரியம் அல்ல. அந்த சாதாரண காரியம் அல்லாத அந்த விடயத்தை கூட சாதாரணமாக்கிய மனிதன்தான் மேக்கியம் ரங்கசாமி. போர் முறையில் மிகுந்த போர் மறவனாக அவன் வாழ்ந்தவன். துமுக்கிகளை கையாளுவதில் கைதேர்ந்தவன். குறிப்பாக இரட்டை குழல் துமுக்கியை கையாளுவதில் இன்னும் அதிகமான கைதேர்ந்தவனாகவே அவன் காணப்பட்டான். கடைசி காலகட்டங்களில் அவனிடம் எஸ்எல்ஆர் என்கிற ஒரு துமுக்கி தான் இருந்தது. எப்பொழுதும் அவன் தன்னுடைய வேட்டைத்தன்மையை பற்றி மட்டுமே யோசிக்கக்கூடிய தன்மை கொண்டவன். தேனெடுப்பதில் வல்லவனாகவே கடைசி வரை இருந்தவன். அப்படி ஒரு முறை தேனெடுக்கிற போது கூட மரத்திலே அவன் ஏறியதற்கு பிறகு ஒரு பெரிய மூங்கில் கம்பை வெட்டி அதிலே பச்சை புற்களை கட்டி தேன் ஆடைகளுக்கு கீழே தீப்பத்தந்தை கொளுத்தி புகையின் வடிவமாக அந்த தேன்களை விரட்டுவான்.
அதற்கு பிறகு கத்தி கொண்டு ஒரு பெரிய சட்டியில் அந்த தேனை வெட்டி கீழே இறக்கி அதை புளிகிற பக்குவம் அருமையான பக்குவமாக மேய்க்கும் ரங்கசாமி புளிவான். ஏன் அவனை நான் இந்த நேரம் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் என்றால், அவனோடு வாழ்ந்த நாட்கள் இன்றளவும் கிட்டத்தட்ட நெருக்கி 25 ஆண்டுகளுக்கு மேலாக ஆகப்போகிறது. அந்த தருணம் மறக்க முடியாதவை. ஏனென்றால் கண்முன்னே அவனது மரணத்தை நான் நிலைநிறுத்தி பார்க்கிறேன். யுத்த களத்தில் போர் மறவர்கள் மரணிப்பது என்பது சாதாரணமாக எடுத்துக்கொள்ளப்படும். ஈழ யுத்தத்திலும் அப்படித்தான் இருந்தது. ஆனால் சந்தனக்காடுகளில் நான் மேய்க்கும் இரங்கசாமியோடு நான் உறவாடியிருக்கிறேன் என்றால், அல்லது அவனோடு களமாடியிருக்கிறேன் என்றால், அது சாதாரணமான விடயமல்ல. ஏனென்றால் நானும் அவனும் ஒன்றாகவே படுத்து உறங்குவோம். அப்படித்தான் பெரும் மதிப்பிற்குரிய கன்னட நடிகர் சூப்பர் ஸ்டார் ராஜ்குமாரை அழைத்துச் செல்லுகிற விதத்தில் சில வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருந்த காலகட்டம். அப்பொழுது ஈரோடை மாவட்டம் பங்களாபுதூர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட மணிக்கரை என்கிற பகுதியில், கிட்டத்தட்ட அது கோபிச்செட்டிப்பாளையம் அருகில் இருக்கிற ஒரு மலைத்தொடர். அந்த மலைத்தொடரில் மணிக்கரை என்கிற ஒரு இடம் இருக்கிறது. அழகான மலைத்தொடர், சுற்றிலும் மலை தொடர்களாகவே காட்சியளிக்கும். அங்கே ஒரு மலைத்தொடரில் மணிக்கரை என்கிற இடத்துல கிட்டத்தட்ட 3 மாத காலம் நன்கு ஓய்வெடுத்து கொண்டிருந்த நேரம். ஏனென்றால் ஆட்கள் பணி சேர்ப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாங்கள் போனதற்கு பிறகுதான் தமிழ்நாடு விடுதலைப்படை உள்ளே வருவதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கிய இடம்தான் மணிக்கரை என்கிற இடம். சுமார் 3 மாத காலம் அங்கே தங்கியிருந்த ஒரு சூழலில், தினந்தோறும் பருப்பு சாம்பாரையே சாப்பிட்டு வாழ்ந்து போரடித்து போன நிலையில், ஏதாவது ஒரு விலங்கை அடித்து சாப்பிடலாம், மாமிசம் கேட்கிறது என்று நான் தான் மரியாதைக்குரிய வீரப்பனாரிடம் அவர்களிடம் கேட்டபொழுது சிரித்தார். கருப்பு கேட்குறத செஞ்சு கொடுங்கப்பா, ஏப்பா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னார். உடனடியாக சேர்த்துக்குள்ளிக்க வந்து சொன்னார். அப்போ நீயே போய் வேட்டைக்கு போய் ஏதாவது அடிச்சிட்டு வா அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு அன்றைக்கு இரவு 2 பேர் போய் அடிச்சிட்டு வந்துடலாம் ஏதாவது அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாங்க. அப்போ மேக்கியம் ரங்கசாமி சொன்னால், நான் வேட்டைக்கு நைட்டுக்கு போயிட்டு வரேன்னா. நான் சொன்னேன், நானும் கூட போகிறேன் அப்படின்னு சொன்னேன். சரி, போகிறதுனா நீங்களும் கிளம்புங்க என்றான். மாலை நேரத்திலேயே இரவு உணவுக்கான எல்லா வேலைகளையும் செய்து சாப்பிட்டு விட்டு, மாலை 5:30 மணிக்கெல்லாம் நாங்கள் அந்த மலைத்தொடரிலிருந்து சமதளக்காடிற்கு இறங்கி செல்லுகிற போது படுக்கை விரிப்பு ஒன்று தயார் செய்து கொள்வோம். படுக்கை விரிப்பு என்பது காடுகளில் ஸ்லீப்பர் பைகளை கொண்டே நாங்கள் படுக்கைகளுக்கான தேவைகளை உருவாக்குவோம். ஏனென்றால் கனமான பொருட்களை தயாரிப்பதில்லை, சுமந்து செல்ல முடியாது என்பதற்காகவே. ஒரு போர்வையும் அந்த விரிப்பையும் எடுத்து ஒரு முடிச்சு போட்டு தோளிலே தொங்க விட்டு கொண்டு, மேக்கியம் ரங்கசாமி இடத்திலே இருந்த எஸ்எல்ஆர் துமிக்கியை நான் தூக்கி கொண்டும், அவனிடத்திலே ஒரு ஒற்றைக்குழல் துமிக்கியை கொடுத்தார்கள். என்னுடைய துமிக்கியை நான் இருக்கிற இடத்திலேயே வைத்துவிட்டு கிளம்பி சென்றேன். இருவரும் பல்வேறு கதைகளை பேசி கொண்டு அந்த மலைத்தொடரிலிருந்து கீழே இறங்கி சமதளக்காட்டிற்கு செல்லுகிற போது, கொடிக்கால் என்று சொல்லுவார்கள். கொடிக்கால் என்பது மலையிலிருந்து ஊறி வருகிற தண்ணீர் வருகிற பகுதிக்கு பேர் கொடிக்கால். அந்த கொடிக்காலில் பார்த்தோமேயானால் பெரிய பெரிய பாறைகள் நிறைந்து காணப்படும். சிறிய பாறைகளும் பல்வேறு தன்மையுடைய பாறைகளும் அந்த கொடிக்காலில், வாய்க்கால் என்று சொல்வார்களே, அந்த பகுதியில் கிடைக்கும். அப்படி ஒரு நாங்கள் இறங்கி போகிற போது மணி எப்படியும் ஒரு 7:30 தொட்டு விட்டது இரவு. இருவரும் சில பேச்சுக்களை பரிமாறிக்கொண்டோம். என்னுடன் பிறந்தவர்களை பற்றியும் கிராம சூழலை பற்றியும் நான் மேக்கியம் ரங்கசாமி இடத்திலே பேசுகிற போது ரசித்து கேட்பான். அவனும் அவன் காடுகளுக்குள் வந்த விடயம் எப்படி என்பதை பற்றியெல்லாம் சொல்வான். அப்பொழுதுதான் அவன் சொன்னான், ராமபுரா காவல்நிலைய தாக்குதலுக்கு பிறகுதான் வீரப்பனாரை நான் சந்திக்க நேர்ந்தது. ஆடு மேய்த்து கொண்டிருந்த பொழுது அதற்கு பிறகு அவரிடமே ஐக்கியமாகிவிட்டேன். திருமணமாகியும் எனது மனைவியை நான் விட்டுவிட்டு காட்டுக்குள் வந்தேன் என்கிற அந்த உண்மை சம்பவங்களை என்னிடத்திலே அவன் பேசி கொண்டிருந்தான். நானும் அவனிடத்துக்கு பதிலாக, நாம் இயக்கமாக மாறப்போகிறோம், நிறைய பேர் வந்து சேர இருக்கிறார்கள், இதற்கு முன்னால் வீரப்பனார் படை என்ற படை பெயர் மாற்றப்பட்டு இன்றைக்கு தமிழ் தேசிய அளவிலான படையை உருவாக்க இருக்கிறோம் என்று நான் பல்வேறு கருத்துக்களை அவனிடத்திலே பகிர்ந்து கொண்டேன். அது மட்டுமல்ல, அவன் கடந்த காலங்களில் செய்த பிழைகள் எனக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் 2 முறை அவன் பெண்கள் சகவாசத்தில் பிழை செய்திருப்பதாக எல்லோரும் பேசிக்கொள்வார்கள். குறிப்பாக சிறியவர் சேத்துக்குழியார் அவர்கள் அந்த பதிவை என்னிடத்திலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த பதிவை நான் மனதில் வைத்து கொண்டுதான், மேக்கியம் ரங்கசாமி இடத்திலே நீ ஏற்கனவே கடந்த முறை 2 தவறுகளை செய்திருப்பதாக சொன்னார்கள்,
படையாக்கப்படுகிற போது இது போன்ற தவறுகள் செய்தால் இயக்கம் தண்டனை கொடுத்து விடும். அந்த தண்டனை என்னவென்று உங்களுக்கு தெரியும். அந்த தண்டனையிலிருந்து எவரும் தப்பித்து விட முடியாது என்றெல்லாம் நாம் கதைத்து பேசி கொண்டிருந்தோம். இவ்வாறு பேசிய சூழலில் இரவு 1:30 மணி அளவில் நாங்கள் பேசி முடித்து விட்டு அந்த கொடிக்காலிலிருந்து இடம்பெயர்ந்து மீண்டும் சமதளக்காட்டிற்கு செல்லுகிறோம். வேட்டையாடுவதற்கு தலையிலே அவன் ஒரு விளக்கை கட்டியிருக்கிறான், ஹெட்லைட் என்று சொல்வார்கள். அந்த ஹெட்லைட்டிலே கட்டி வெளிச்சத்தை கொடுத்து தான் விலங்குகள் கண் பார்வை கொடுக்கும். அதை மையமாக வைத்து தான் துப்பாக்கியை பிரயோகப்படுத்தி அதை சுட்டு வீழ்த்துவது என்பது வேட்டையினுடைய ஒரு முறையாக இருக்கும். அப்பொழுது நாங்கள் இருவரும் அடர்ந்த காடுகளுக்குள் பயணித்து பல்வேறு இடங்களில் தேடியும் எந்த விலங்குகளும் கிடைக்கப்படவில்லை. அப்படி நான் என்ன செய்தேன் என்றால் சோர்வுற்றேன். 12:30 மணி ஆனது. நிலவு நன்றாக தெரிகிறது. ஒரு பக்கம் காட்டு பறவைகள் அவ்வப்பொழுது கூக்குரல் இடும். அதையெல்லாம் காதில் கேட்டவர்தான் அந்த வேட்டை பயணத்தை தொடர்ந்து பயணித்து கொண்டிருந்தபோது வேறு வழி இல்லாமல் ஒன்றும் வேட்டைக்கு கிடைக்காத பொழுது உறங்கி விடலாம் என்று நான் மேக்கியம் ரங்கசாமி இடத்திலே சொன்னபோது படுத்து விடலாம் என்று நாங்கள் இருவரும் முடிவெடுத்து ஒரு பாறையை மையமாக வைத்து போய் படுத்தோம். நாங்கள் படுக்கிற இடத்தில் பள்ளப்பகுதியாக படுத்து உறங்கினோம். ஏனென்றால் அது யானை தடம் என்று சொல்வார்கள். யானை அது வெளியே தான் மலைக்கு மூங்கில் தொப்பைகளை மேய்வதற்காக செல்லும். அவ்வாறான ஒரு இடத்தை தேர்வு செய்ததற்கு காரணம் சுற்றிலும் பாறை இருக்கும், நடுவிலே நாங்கள் படுத்து கொண்டோமேயானால் எந்த விலங்குகளும் மேலே அவ்வளவு எளிதாக ஏறி வந்து தாக்கிவிடாது. ஏனென்றால் வீரப்பனார் நாங்கள் கிளம்புகிற போது ஒரு சொல்லாடலை பயன்படுத்தினார். எப்பா, ஒரே ஒரு தோட்டா மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்தணும். ரெண்டாவது தோட்டா பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஆபத்து வந்துருச்சுன்னு நாங்கள் நினச்சி இருக்கிற இடத்த நாங்கள் விட்டுட்டு வேறு இடம் மாறிடுவோம், நீங்கள் தடுமாறிடுவீங்க. அதனால் எக்காரணத்தை கொண்டும் ஒரே தோட்டாவில் ஏதாவது முடிஞ்சால் நீங்கள் பாருங்கள், இல்லைன்னா நீங்கள் இருப்பிடத்துக்கு வந்துங்க அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்லி தான் அனுப்பினார். அந்த அடிப்படையில் மேக்கியம் ரங்கசாமி அவர்களும் நானும் அந்த பாறை இடுக்குகளில் படுத்து உறங்கினோம். நான் கண்ணயர்ந்து கொண்டிருந்த நேரத்தில் உண்மையிலேயே மான் சத்தம் கேட்டது. அது மான் சத்தம் என்பது என்கிற அளவில் கத்தும். அது காடை அதறக்கூடிய வகையில் மான் எப்பொழுதும் அந்த சத்தத்தை விடும். அப்படி ஒரு சத்தம் கேட்டதற்கு பிறகுதான் மேக்கியம் ரங்கசாமி என்னை எழுப்புகிறான். என்னை எழுப்புகிற அரை தூக்கத்தில் இருந்த என்னை எழுப்பி மான் ஏதோ கத்துகிறது, நான் போய் பார்த்து விட்டு வருகிறேன் என்று என்னை படுக்க போட்டு விட்டு அவன் செல்கிறான். நான் சொன்னேன், நானும் வருகிறேன் என்று சொன்னபோது இல்லை இல்லை 5 நிமிடத்தில் நான் திரும்பி வந்து விடுவேன் என்று அவன் என்னை படுக்க வைத்து விட்டு அவன் செல்கிறான். போய் ஒரு 5 நிமிடத்தில் பார்த்தோமேயானால் மலைகள் கிடுகிடுக்க ஒரு மிகப்பெரிய அதிர்வை அவன் உருவாக்குகிறான். ஒரு தோட்டாவை வெளியேற்றி ஏதோ விலங்கை சுட்டதைப் போல சத்தம் கேட்டது. உடனடியாக நான் மகிழ்ச்சி அடைந்தேன். தூக்கம் வரவில்லை. ஏனென்றால் அதை அடித்து விட்டால் தூக்குகிற சுமை நமக்குத்தான் வரும். அது கொஞ்சம் கடினமானது. நிச்சயமாக ஒரு 20 கிலோ அடங்கிய ஒரு ஏதோ ஒரு மாமிசத்தை நாம் எடுத்துக்கொண்டு செல்கிறோமேயானால் அது மலை பகுதிக்கு மலைப்பாங்கான இடத்தில் தங்கியிருக்கிற இடத்திற்கு போக வேண்டுமானால் அந்த சுமை தோல் வலியை பயங்கரமாக அது கொடுக்கும் என்பதில் பயந்து கொண்டே பரவாயில்லை அடித்து விட்டார், இருந்தாலும் நாம் இன்றைக்கு மாமிசம் திங்கப் போகிறோம் என்று மனதார நினைத்து கொண்டு அந்த இடத்திலே படுத்து கிடந்தவன் ஒரு விதமான மன அழுத்தத்துக்கு இடையில் போனவன் திரும்பி வரவில்லை. 12:30 மணி இருக்கும் என்றே நான் கருதுகிறேன். அந்த அளவிலே அவன் அந்த ஒரு மிகப்பெரிய துப்பாக்கியை பிரயோகப்படுத்தி ஈடை எழுப்பி விட்டு போனவன் திரும்பி வருவதற்கு வாய்ப்பே இல்லாமல் இருந்தது. மணி 1:00, 2:00 என் மனதில் பல்வேறு நினைவிலகில் ஓடியது. அறிவுரை சொன்னதால் அவனே தற்கொலை செய்து கொண்டானோ என்றெல்லாம் நான் எண்ணி கிடந்து படுத்து கிடந்தேன். 3:00, 4:00 மயில் அகவுகிற சத்தம் அருமையாக அந்த காதுகளில் இன்றைக்கு ஒலித்து கொண்டிருக்கிறது. குயில்கள் கூவுகிறது, கோட்டான்கள் கதறுகிறது. ஒரு பக்கம் பார்த்தோமேனால் யானைகள் தன் மேய்ச்சலுக்கான தயார் நிலைப்படுத்தி அந்த அடர்ந்த வனப்பகுதிக்குள் அது வந்து கொண்டிருப்பதையும் நான் உணர்கிறேன். அப்பொழுது நான் பாறை இடுக்குகளில் படுத்து கிடந்த பொழுது நான் ஒரு முடிவுக்கு வந்து விட்டேன். எது வந்தாலும் நம் கையில் SLR என்கிற அதிநவீன துமிக்கு இருக்கிறது, பிரயோகப்படுத்தி விடுவோம் என்று நான் நினைத்து கொண்டு தான் அந்த ரிசீவரை எடுத்து நான் தயார் நிலைப்படுத்தி துமிக்கியை பாதுகாப்பாக எனக்கு பக்கத்திலே வைத்து கொண்டு படுத்து பதட்டத்தில் கிடந்தேன். அவ்வாறான ஒரு சூழலில் மணி 4:00 என்று நினைக்கிறேன், 4:00, 4:30 இருக்கும். யானை கூட்டங்கள் அதன் வழியாக பயங்கர சப்த எலிகளோடு வருகிறது. நான் சற்று மனதிற்குள் மிகுந்த பயத்தோடு தான் முடங்கி கிடந்தேன். பிறகு பார்த்தமேனால் புலியும் அதே பாதையில் தான் செல்லுகிறது. எப்போதுமே
துமிக்கியினுடைய வாசம் ஏற்பட்டால் அந்த இடத்தில் யானைகளோ மற்ற விலங்குகளோ கிட்டத்தில் வராது. அது காற்றினுடைய தன்மையை பொறுத்தது. ஆகையால் துமிக்கி வாசம் எப்போதும் அடிக்கும் என்றால், ஏன் இதை குறிப்பிடுகிறேன் என்றால், நாங்கள் ஒவ்வொரு நாளும் காடுகளில் படுக்கிற போது கருமருந்து என்கிற ஒரு மருந்தை கிழித்து துணிகளில் கட்டி ஆங்காங்கே தொங்க விட்டு விடுவோம். அப்பொழுதுதான் மற்ற விலங்குகள் அந்த வாசத்திற்கு நாங்கள் படுக்குகிற இடத்திற்கு வராது என்பதற்காகவே அதை கட்டுவோம். அந்த அடிப்படையில் தான் நான் இதை பதிவு செய்கிறேன். துமிக்கியினுடைய வாசம் வெளிப்பட்டால் எந்த விலங்குகளும் கிட்டத்தில் வராது. அந்த அடிப்படையில் அன்றைக்கு நான் படுத்து கிடந்தபோது யானைகள் கூட அந்த வாசம் எடுத்திருக்கும் என்று தான் நான் கருதுகிறேன். அதை கடந்து சென்றது, புலி ஒன்று வந்தது. அது எப்போதுமே கற்று கற்றுன்னு அந்த சவுண்டே ஒரு மாதிரியாக இருக்கும். அப்படி வரும்பொழுது நான் உள்ளே உண்மையிலேயே சொல்கிறேன், பனி பெய்து கொண்டிருக்கிற நேரத்தில் கூட என் மேனி வியர்த்து போனது உண்மைதான். இப்படியான ஒரு சூழலில் அந்த இடத்தில் போனவன் வரவில்லை, நிச்சயமாக செத்து விட்டான், வீரப்பனார் நம்மை என்ன நினைப்பார், ஒருவேளை நாமளே சுட்டு கொன்று விட்டோம் என்று நினைத்தால் நம்மளை சுட்டு விடுவார்களே என்கிற மனப்பயமும் எனக்கு தோன்றியது. அவ்வாறு மணி 4 5 விடுகிறது, 5:45 மணி அளவில் இந்த இடத்தில் நாம் இருப்பதை விட எழுந்து இருப்பிடத்திற்கு செல்வதே மேலானது என்று கருதி படித்த விரிக்கையெல்லாம் மடித்து தோளிலே அதை மூட்டையாக கட்டி தொங்கவிட்டு தும்கியை எடுத்துக்கொண்டு அந்த பாறை மீது ஏறுகிற போதுதான் மேக்கியம் ரங்கசாமி அங்கிருந்து தூக்க கலைப்போடு வருகிறான். எனக்கு கோபம் அவனை பார்த்ததும், எங்கே சென்றாய் என்று நான் கேட்டேன். உடனடியாக அவன் சொன்னான், தண்ணிந்த வச்சிச்சு காண்டோட்டு தோப்புக்கு போனேன் அப்படி என்று அவன் சொல்லுகிற போது உச்சக்கட்ட கோபத்தில் இருந்தேன். உடனடியாக ஒரு மஞ்சள் பையில் கருவேப்பிலையும் எலுமிச்சம்பழமும் எடுத்து கொண்டு வந்து என்னிடத்தில் கொடுத்தான். என்ன இது என்று கேட்டேன். கருவேப்பிலையும் எலுமிச்சம்பழமும், இது காடுகளில் கிடைக்காதா? கருவேப்பிலை எலுமிச்சம்பழம் கிடைக்காது, ஆனால் ஏன் இதை எங்கே போய் எடுத்து வருகிறாய் என்று சொன்னபோது தான் அவன் சொல்லுகிறான், வீரப்பனாருடைய படைக்கு பலகாலம் உதவி செய்த ஒரு குடும்பத்தினுடைய தோட்டத்திற்கு சென்றிருக்கிறான் என்பது அன்றைக்கு தெரியாது. ஏனென்றால் நான் காடுகளில் பயணிக்கிற போது காட்டை விட்டு வெளியே எங்கேயும் செல்வதில்லை, யாரையும் போய் சந்திப்பதில்லை, அது இயக்க கட்டுப்பாடு. அப்படி இருந்த சூழலில்தான் அந்த பையை கொடுத்து விட்டு அவன் சொன்னான், நீ இப்படியே இருப்பிடத்திற்கு போ, நான் ஏதாவது கிடச்சா அடிச்சுட்டு வரேன்னு சொன்னான். எனக்கு நம்பிக்கை இல்லை. கேட்டால் என்ன சொல்லணும்னு கேட்டால், வேட்டைக்கு போயிட்டேன்னு சொல்லுன்னு சொன்னான். நான் இங்கிருந்து கிளம்பி நான் தடங்களின் வழியாக அந்த காடுகளுக்குள் பயணித்தேன். மனித பாதை என்று சொல்வார்கள், அதாவது மனிதன் நடந்து போகிற பாதையில் மூங்கில் பாதை என்கிற ஒரு பாதையும் இருக்கும். ஏன்னா மலையில் வெட்டப்படுகிற மூங்கில்களை எந்த விதமான தடுப்பும் இல்லாமல் கொண்டு வந்து சேர்ப்பது மலைவாழ் மக்களுடைய பயிற்சி. அந்த வகையில் மூங்கில் வழியாக நான் சென்று கொண்டிருக்கிற போது ஒரு கொடிக்காலில் 2 மூங்கில் வெட்டுவதற்காக போன அந்த காட்டுவாசிகள் என்னை பார்த்தார்களா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் அவர்களை நான் பார்த்ததற்கு பிறகு கொடிக்காலுக்குள் இருக்கிற பெரிய பாறையினுடைய இடுக்குகளில் மறைந்து படுத்து கொண்டேன். ஏனென்றால் காடுகளில் தன்னை அடையாளப்படுத்திவிடக்கூடாது, அப்படி அடையாளப்படுத்திவிட்டால் அவர்கள் உடனடியாக அதிரடிப்படைக்கு தகவல் கொடுத்து அந்த இடத்துல ஒரு யுத்தத்தை மூழ்கிற அளவுக்கு கொண்டு வந்து விடுவார்கள் என்று கருதிய காரணத்தால் தான் நான் அந்த இடத்தில் பதுங்க வேண்டியிருந்தது. பிறகு அவர்கள் போனதற்கு பிறகு மூங்கில் பாதையில் அவர்கள் சென்றார்கள், நான் மனித பாதையில் சென்றேன். சற்று தூரம் போனதற்கு பிறகு பிறகு இடுக்குகளில், அதாவது காடுகளினுடைய அடர்ந்த பகுதிக்குள் நான் நெளிந்து வளைந்து இருப்பிடத்தை நோக்கி நகர்ந்து சென்றேன். காலை 9 ஆகிவிட்டது அந்த இருப்பிடத்திற்கு செல்வதற்கு. அதற்கு பிறகு அங்கு போய் அந்த மஞ்சள் பையில் இருந்தவற்றை நான் ஒரு இருப்பிடத்திலே வைத்த பொழுது வீரப்பனார் அவர்கள் அந்த பையை பார்த்ததும் இது என்ன என்று என்னிடத்தில் கேட்டார். ஆத்திரி மேக்கே ரங்கசாமி ஏதோ ஐயாவோட தோப்புக்கு போனானா, அங்கே கொடுத்தாங்களாம், அதை வாங்கிட்டு வந்தான் என்று சொன்னான். ராத்திரி ஒரு ஈடுச்சத்தம் கேட்டதை என்ன சுட்டிங்க என்று கேட்டார். ஐயா ஏற்கனவே மேக்கியம் ரங்கசாமியின் இடத்துல நான் கேட்டேன், என்ன ராத்திரி ஒரு ஈடு விட்டியே என்ன சுட்டா என்று கேட்டேன். கரும்புன ஓடிச்சு பார்த்தேன் சுட்டே ஓடிப்போச்சு என்று அவன் பதிவு செய்தான். அதை அப்படியே வீரப்பனாரிடம் வந்து நான் சொன்னேன். உடனடியாக அவருக்கு சந்தேகம் வந்தது. உடனடியாக சேத்துக்குழியாரை கூப்பிட்டார். இந்த பைய காட்டை விட்டு வெளியில் போயிருக்காங்க, இந்தா ஏதாவது தப்புதான் பண்ணியிருந்தானா, ஏகப்படி நடவடிக்கை எடுக்கணும், சும்மா விட்டுறக்கூடாது என்று சொன்னபோது அங்கே இருந்த என்னுடைய நண்பர்களில் ஒருவர் சொன்னார், அண்ணா அது அண்ணன் முத்துக்குமார் மணிகண்டன் போன்றவர்கள் காடுகளுக்கு வந்ததுக்கு பிறகு அதை முடிவெடுத்து கொள்வோம், அவன் தப்பி செய்திருக்க மாட்டான், அது பேசி தீர்த்து கொள்ளலாம் என்று ஒரு நண்பர் சொன்னார். அவர் அதை கேட்பதாக இல்லை, இல்லை இவன் கண்டிப்பாக ஏதாவது தப்பு பண்ணிட்டு தான் வந்திருப்பான் என்று உறுதியாக வீரப்பனார் அவர்கள் நம்பினார்கள். அன்றைய தினம் அவர் வீரப்பனார் அவர்கள் ஒரு பல்வேறு குறிப்புகளை சொல்லுகிறார். என்ன என்றால், ராமனும் லட்சுமணனும் கெட்டுப்போனது பொம்பளையால் தான்,
இந்த பேவி போய் பொம்பளையால் தான் செத்து போயிட்டான், அந்த மாதேஸ் போய் பொம்பளையால் தான் செத்துட்டான், அந்த குருநாதையும் பொம்பளையால் தான் செத்து போனான் என்று பட்டியலிட்டார். அவர் சொன்ன வார்த்தையிலிருந்து ஒன்று புரிந்தது, ஏதோ தவறு நடந்திருக்கிறது, நம்மளையும் குற்றவாளியாக சேர்த்து கொண்டிருக்கிறார்கள், ஏதோ இன்றைக்கி நடக்கப்போகுது அப்படிங்கிற அந்த உள் உணர்வு மட்டும் எனக்கு தோன்றியது.